வணக்கம் கத்திர்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நான் உங்கள் சகோதரன் சந்தோஷ் பிளெஸட் லைஃப் இன் கிரைஸ்ட் வீடியோ மற்றும் பாட்காஸ்ட் சீரீஸிற்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நாம் தொடர்ந்து இந்த லாக்டவுன் பீரியடில் நாம் தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் அதை தியானித்து கொண்டிருக்கிற நாலாவது நாள் நாம் தினமும் ஒரு வசனமாக எடுத்து நான் உங்களோடு கூட அதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமை உண்டாவதாக இன்றைய தியானத்துக்கான வசனத்தை நான் வாசிக்கிறேன் தொண்ணூற்றி ஓராவது சங்கீதம் நாலாவது வசனம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே இப்போ நம்ம வந்து ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம் ஏறக்குறைய எல்லா கடைகள் மற்ற வியாபார நிறுவனங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு யாரும் ரோட்டில் நடக்கக்கூடாதுங்கிறாங்க ஒருத்தர் வெளியில் போகக்கூடாது சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்லி ஒருக்கொருக்கொருவர் ஒரு இடைவெளி விட வேண்டும் கூட்டமாக கூடக்கூடாது அப்படி பலவிதமான நெருக்கடிகள் நமக்கு வந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயுமை உண்டாகட்டும் இந்த நாட்களில நான் ஏற்கனவே சொன்னது போல தொண்ணூத்தி ஓராவது சங்கீதத்தை அநேகரும் அடிக்கடி கோட் பண்றத நீங்க சோசியல் மீடியால மற்ற இதுல நம்ம கவனிக்கலாம் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்தை அடிக்கடி மாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையெல்லாம் சொல்லி அவர்கள் ஒருவரை ஒருவர் தைரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இது நல்ல விஷயந்தான் ஆனால் அந்த அந்த வாக்கு தத்தம் நம்ம நிறைவேற வேண்டுமானால் சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் அந்த விஷயங்கள் அது வந்து அந்த வசனம் பத்தாவது வசனமாதான் அந்த சங்கீதத்தில் இருக்கு நாம் அப்போ ஒம்பது வருசம் அதுக்கு முன்னாடி இருக்கு அதெல்லாத்தையும் நம்ம அதை கன்சிடர் பண்ணி அதன்படி நம்முடைய காரியங்களை சரி பண்ணும்போது அந்த வாக்கு தத்தம் நமக்கு பலிப்பது அது இயல்பாக மாறிவிடுகிறது கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக இன்று நாம் தியானிக்க இருக்கும் வசனம் என்ன அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுகும் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே இப்போ இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறப்போ நமக்கு இந்த லாக்டவுன் எவ்வளோ நாள் அப்படின்னு தெரியல இப்போ இருபத்தி ஓரு நாள் லாக்டவுன் சொல்லி அது ஏப்ரல் பதினாலாம் தேதி வரை என்று அறிவித்திருக்கிறார்கள் இதில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் மற்ற இந்த சமூக வலைத்தளங்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூமர்ஸ் வதந்திகள் பரவுகிறது என்னென்னா இது வந்து அப்படியே ஏப்ரல் மாதம் முழுமைக்கும் கண்டினியூ ஆகும் மே மாதம் வரைக்கும் ஆகும் ஜூன் மாதம் வரைக்கும் ஆகும் ஆளுக்கு ஆள் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை அதுதான் உள்ள ஒரே ஒரு உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சது அது மட்டும்தான் என்னது என்ன ஆகும் என்று தெரியவில்லை அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாத திட்டமா இதுதான் சம்பவிக்க போகிறது என்று தெரியாத ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா ஜனங்கள் இதுல மிகவும் குழம்பி போகிறதையும் நாம் பார்க்கிறோம் அவங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சாப்பாடு கிடைக்குமானு தெரியலை அதுக்குரிய காசு இருக்கா இல்லையான்னு தெரியலை இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு புரியலை அதாவது இத்தாலியில் இதே போல் உள்ள சில இடங்களில் ஜனங்கள் ரோட்டில் இறங்கி அவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு கடைகளில் இருக்கிற பொருட்களை சூறையாடி அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கூட நடக்கிறதாக கேள்விப்படுகிறோம் என்ன நடக்கும் தெரியல ஆனா எனக்கு அருமையான சகோதரிய சகோதரிய இன்றைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நல்லா கவனிங்க அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் எனக்கு அருமையான சகோதரிய சகோதரியே இந்த காலகட்டத்தில் நமக்கு ஆக சிறந்த பாதுகாப்பு என்பது அவருடைய சிறகுகளால் மூடப்படுவதாகத்தான் இருக்க முடியும் அவருடைய சிறகுகளால் மூடப்படுவது அப்படின்னு சொல்லும்போது அந்த சிறகுகளின் மறைவுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா சிறகுகளின் மறைவுக்குள்ள இருக்கும் சிறகுகளின் மறைவுக்குள்ளாக கோழி தன்னுடைய குஞ்சுகளை எல்லாத்தையும் அது அப்படியே அதனுடைய செட்டைகளுக்குள்ள வைக்கும்போது அந்த செட்டைகளின் மறைவில் என்ன இருக்கு இருள்தான் இருக்கிறது அப்போ இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் ஆண்டவர் நம்மை அவருடைய சிறகுகளால் மூடுகிறார் அப்படி மூடும்போது என்ன நடக்குது அவருடைய பாதுகாப்பின் அந்த ஒரு கவசத்துக்குள்ளாக கத்தர் பாதுகாக்கிற ஒரு இடத்துக்குள்ளாக நாம் வந்து விடுகிறோம் கத்தர் பாதுகாக்கிற இடத்துக்கு நம்ம வந்தாலும் அதில் அங்கே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அங்கே இருளாக இருக்கிறது யாருக்கும் தெரியலை இது எப்படி முடியுங்கிறது யாருக்கும் இன்னும் புரியலை இது வரைக்கும் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலை அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு இடங்களில் சில நாடுகளில் ஒரு தடவை வந்துட்டு போன வைரஸ் திருப்பி சவுத் கொரியா சைனா போன்ற இடங்களில் திரும்பி அட்டாக் பண்ணப்படுது அப்படிங்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் வந்து செய்திகளில் பார்த்தீங்களான்னு தெரியல கனிகா கபூர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு சிங்கர் அவர்கள் ஐந்தாவது தடவையாக இந்த கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் என்று அவர் அவருக்கு அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது நாலு தட அப்ப இதுக்கு இடையில இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு இடையில அவர் ஐந்தாவது தடவையாக அவர் டெஸ்ட் பண்ணப்பட்டு அவர் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க நாலு தடவை வருது போகுது நெகட்டிவ் ஆகுது திரும்ப வருது பாசிட்டிவ் ஆகுது ஆகும் இன்னும் சொல்லப்போனால் போனா இந்தியால இதை டெஸ்ட் பண்றதுக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரத்தி ஐநூறுரூவாங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை அதை வச்சு சாதாரண ஒரு சிறிய குடும்பம் என்பது அவர்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அவங்க அந்த குடும்பத்தை ஓட்டிடலாம் அவ்வளவு பெரிய காசு கொடுத்து ஒரு டெஸ்டுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஆகுது எத்தனை டெஸ்ட் எடுக்க முடியும் எவ்வளவு பேரால் அதை எடுக்கிறதுக்கு அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் ஸோ அது ஒரு பகுதி இருக்கு ஒரு பக்கம் நம்பர் மரணம் வந்து எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் மருந்து கண்டுபிடிக்கலை சிலருக்கு விடுதலை சிலருக்கு வந்து தன்னால சுகம் ஆகுது சிலருக்கு ஆக மாட்டேங்குது ஆனால் எனக்குமையான சகோதரனே சகோதரியே நல்லா கவனிங்க நமக்கு எதுவும் தெரியலனாலும் பிரச்சனை இல்லை முழுக்க இருட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நாம் எங்கு இருக்கிறோம் அதுதான் விஷயம் நாம் அவருடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாக இருக்கிறோமா அவருடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாக இருக்கும்போது எல்லா கேள்விகளுக்கும் நம்மகிட்ட பதில் இல்லைன்னா கூட எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே கத்தர் அவருடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாக நம்ம வைத்திருக்கிறபடியால் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அடுத்தது அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆண்டவருடைய பிள்ளை அவருடைய சிறகுகளுக்கு சிறை சிறகுகளின் மறைவுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளை அவருக்கு அவருடைய சத்தியம் பரிசையும் கேடகமுகும் அவருடைய சத்தியம் எது சத்தியம்னா இயேசு கிறிஸ்து தான் சத்தியம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்றார் சத்தியம் என்னது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அறிவது இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்தில் அறிவது அவருடைய சத்தியம்தான் நமக்கு பரிசையும் கேடகமும் அப்போது ஏசு கிறிஸ்து தான் நமக்கு பரிசையும் கேடகமுமாக நமக்கு எதிராக வரக்கூடிய சத்துருக்களை நிர்மூலம் பண்ணக்கூடியது ஏசு கிறிஸ்து தான் பண்ண முடியும் அவர் அவரே நமக்கு நம்முடைய சத் பரிசையும் கேடகமுமாக இருக்கிறார் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மயுமை உண்டாதாக இந்த வசன இன்னொரு தடவை வாசிப்போம் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் ஆகும் இந்த சத்தியம் என்னது இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன செய்து முடித்தார் என்பதுதான் அந்த சத்தியம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் உனக்காகவும் எனக்காகவும் என்ன செய்து முடித்தது என்பதுதான் அவருடைய சத்தியம் அன்னைக்கு எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு வரும்போது ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சாதாரண ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அவர்களை சங்கார தூதனுடைய அந்த அழிவிலிருந்து பாதுகாத்தது அப்படியானால் நமக்காக உனக்காக எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் இந்த கொரோனா வைரஸ் என்னும் இந்த சங்கார தூதனை ஜெயிக்கும் ஜெயிக்கிறது அதில் எந்த சந்தேகமும் சந்தேகமும் மாத் சந்தேகத்துக்கும் இடமே இல்லை அதுல மாறுதலுக்கு இடமே இல்லை அவருடைய ரத்தம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு விடுதலையை சம்பாதித்து கொடுத்திருக்கிறது அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகுமாம் இப்போ நம்ம இருளுக்குள்ள இருக்கிறோம் என்ன ஆகும்னு தெரியல ஆனால் நாம் மறக்கூடிய என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா என்ன செய்யப்போகிறோம் எங்களுக்கு ஏசப்பா இருக்காரு எங்களுக்காக ஏசப்பா சிலுவையில் மறித்து இருக்கிறாரு எங்களுக்காக ஏசப்பா சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி எங்களுக்கு மீட்பை சம்பாதித்திருக்கிறார் ஆகவே நாங்கள் எங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் இல்லைன்னா கூட நாங்கள் கவலைப்படுவதில்லை நாங்கள் பயப்படுவதில்லை நாங்கள் பயத்துக்கு இடம் கொடுப்பதில்லை அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமுமாக இருக்கிறது எனக்கு விரோதமாக சத்துரு எழுப்பக்கூடிய எந்த விதமான சந்தேகம் பயம் போன்ற எந்த விதமான ஆயுதத்தை கொண்டு பிசாசி என்னை தாக்கினாலும் நான் என்ன செய்வேன் அவருடைய சத்தியத்தை கொண்டு அவருடைய சத்தியம் என்னது அவர் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார் அவருடைய ரத்தம் என்னை பாதுகாக்கும் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே அது மட்டுமல்ல ஒரு முக்கியமான ஒரு அவருடைய சிறகுகளாலே அவர் உன்னை மூடுவார் ஆண்டவர் வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அவர் என்ன செய்யறா அவருடைய சிறகுகளால் மூடுவது மட்டுமல்ல அவர் நம்மை தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்கிறார் ஆகவே இந்த நேரம் இந்த பீரியட் என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு இணைந்து கொள்வதற்கான அருமையான நேரமாக கத்தர் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் அந்த நேரத்தை பயன்படுத்துவோம் தொடர்ந்து கத்தருக்கு சித்தமானால் இந்த வஸ்த இந்த சங்கீதத்தை தொடர்ந்து தியானிப்போம் கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தயவு செய்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கத்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்திர உங்களை அடுத்த எபிசோடில் நாளைக்கு அடுத்த வசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அல்ல